கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ இந்த வீட்ல ஒரு நாள் கூட முழுசா இல்ல. பாவானு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சூர்யாவுக்கு மட்டும்தான் நினைச்சீங்களா? இல்ல, அனுக்காகவும் தான். அனுவும் சூர்யாவும் இங்க நிம்மதியா இருக்கட்டும். கொஞ்ச நாள் பிசினஸ் எல்லாம் சந்திராவும் மான்சியும் பார்த்து இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். சூர்யாவுக்கு ஒரு பிரேக், அவ்வளவுதான். கரெக்ட்ங்க. என்னோட இந்த குழப்பத்துக்கு காரணமே மாப்பிள்ளை இல்லாத இந்த நேரத்துல ஏன் இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுக்கறீங்கன்னு தான். இந்த பாருமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்க வீடு, உங்க பிசினஸ், உங்க டிசிஷன். இதுல தலையிடறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மனசுல அப்படி நான் சொல்லித்தானங்க ஆகணும். அனுவ ஏதோ ஒரு சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆனா உங்கள மாதிரியே இந்த வீட்டுல எல்லாரும் இல்லீங்களே. என்ன சுப்பு இது? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அனுவ யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? இது நானா யோசிச்சு எடுத்த முடிவு. யாரும் என்கிட்ட இத செய்யுங்கன்னு சொல்லல. அப்படி சொல்ற தைரியமும் இங்க யாருக்கும் கிடையாது. இந்த முடிவை சந்திரா கிட்ட சொன்னப்ப இதெல்லாம் வேணா, அண்ணனே பிசினஸ் பாத்துக்கிட்டும் அவனும் சொன்னான். ஆனா அனுவுக்காகவும் சூர்யாவுக்காகவும் தான் நான் இந்த முடிவெடுத்தேன். சுப்பு, அதான் அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, சூர்யா சார் வந்ததுக்கு அப்புறம் அவரே இதெல்லாம் பேசிக்கிட்டோம். நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? என்ன சுப்பு யோசிக்கிற? நீங்க இவ்வளவு யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல சுப்பு. எனக்கு தெரியாதா சூர்யாவுக்கும் அனுவுக்கும் என்ன பண்ணணும்னு? கரெக்டா, நானும் ஒரு முடிவு எடுத்து சுப்பு என்ன பேசுற? அவங்க தான் சொன்னாங்கல்ல, அனு கல்யாணம் ஆகி வந்ததுல சந்தோஷமாவே இல்லன்னு. அவங்க வந்து நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பேசுறீங்க சுப்பு? கல்யாணம் ஆகி வந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மாப்பிளைக்கு ஒரு பிரேக் வேணும்னு, அதே மாதிரி என் பொண்ணுக்கு பிரேக் வேணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு? ஒரு பத்து நாள் வந்து எங்க கூட இருந்துட்டு போட்டமே. நான் சொன்னதை வச்சே என்ன மடக்கறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லீங்க. இங்க நடக்கிறது எதுவுமே மனசுக்கு சரியா படல. ஒரு வாரமோ பத்து நாளோ அனு எங்க கூட வந்து நிம்மதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை இப்படி கோவப்பட்டு செய்ய கூடாது. அம்மா, சுப்பு ஏதோ யோசிக்க தெரியாம ஏதோ உளறுது. நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இத பாருங்க, என் மனசுல பட்டதை தாங்க சொன்னேன். நான் உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொன்னது ஒருவேளை ஏதாவது தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஐ அம் சாரி. ஆனா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லீங்க, அது நிச்சயம். வழிவிடு சுப்பு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நான் சுப்பு கிட்ட பேசுறேன். புஷ்பா, சுப்புக்கு புரியல, புரியற மாதிரி நீங்க எடுத்து சொல்லுங்க. ஆனா நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஹே, நீங்க ரெண்டு பேர் எப்போ வந்தீங்க?
இப்பதான் பெரியாள் சார். நீங்க நாங்க வந்ததெல்லாம் உங்க கண்ணுக்கு படுமா சார்? யாரு நான் பெரியாளா? இல்ல எனக்கு இது புரியல, நான் எப்ப பெரியாளான? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஹெட்னா சும்மாவா? அதான் டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க பேசாம நின்னுட்டு இருக்கோம். சந்திரா சார், மான்சி மேடத்தோட ரொம்ப நாள் ட்ரீம் இது. வாழ்த்துக்கள் சார். நீங்க வேற பங்கஜ், அண்ணன் இருந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கும் போதே பதறது பங்கஜ். அண்ணனோட கால் தூசிக்கு வருவாங்க அண்ணன், வேற லெவல் பங்கஜ். நானே பயந்து போயிருக்கேன். இதுல நீங்க வேற கங்கிராஜுலேட் பண்ண வந்துட்டீங்களா? போங்க பங்கஜ். மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்து கொடுக்கணுமா சார்? நீங்க வந்து சூர்யா சார் சேர்ல உட்காருங்க, எல்லா திறமையும் உங்களுக்கு தானா வந்துடும். அதெல்லாம் வராது மீரா, அதெல்லாம் உள்ள இருந்து வரணும். ஏதோ அம்மா சொன்னாங்கன்றதுனால சரின்னு சொன்னேன். அண்ணன் வரவும் அண்ணங்கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி அவரு காலடியிலேயே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணன் வேற, நான் வேற மீரா. அதெல்லாம் இல்ல சார், எங்களுக்கு இனிமே நீங்க தான் பாஸ். பாஸா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? நாங்க ஏன் பாஸ் உங்களை கலாய்க்கிறோம் பங்கஜ்? நீங்களுமா பாஸ்? சூர்யா சார் கிட்ட கேட்டா எனக்கு லீவே தர மாட்டேங்கிறார் பாஸ். எனக்கு ஒரு நாலு நாள் லீவ் கிடைக்குமா பாஸ்? நாலு நாள் லீவா? பங்கஜ், யார்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? லீவ ஆபீஸ்ல அட்மின்ல கேளுங்க, அவங்க சார் கிட்ட கேட்டு மெயில் அனுப்பி அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த லீவுக்கெல்லாம் நம்ம சார் பாஸ் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஹலோ, என்ன எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிண்டல் பண்றீங்க? என்ன பாஸ் இது, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களே பாஸ்? எனக்கு கூட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு பாஸ். கேளுங்க மீராஜி, கேளுங்க. பாஸ் இப்ப நல்ல மூட்ல இருக்காரு, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. யாரு? நானா? நான் நல்ல மூட்ல இருக்கேன்னு இப்ப உங்ககிட்ட சொன்னானா பாஸ்? அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஆபீஸ்ல இன்கிரிமெண்டே தரல. நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க, உங்க ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரியே ஏ இன்கிரிமெண்ட் லெட்டர்ல தான் போடணும்னு நான் ஆசைப்படுறேன் பாஸ். மீராஜி, எனக்கு இது தோணல பாத்தீங்களா? ஸ்கூல் பையன் மாதிரி லீவ் லெட்டர் வேற எழுதிட்டு வந்துட்டேன் பாருங்க. ச்சே. ஓகே, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். எல்லாம் ஓகே, பட் ஒன் கண்டிஷன். மான்சி வந்ததும் அவகிட்ட பேசி மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ, என்ன பங்கஜ்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், இதோ வரேன். பங்கஜ் அவுட். என்ன மீரா, உனக்கு இந்த மாதிரி எதுவும் ஃபோன் கால்ஸ் வரலையா? இல்ல சார், எனக்கு இன்கிரிமெண்டே வேண்டாம். என் சாலரியில கொஞ்சம் குறைக்கணும்னால குறைச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் சார். பை பை பை. ஸ்ப்ரே அடிச்ச ஓடுற கருப்பாம்பூச்சி மாதிரி மான்சி பேரை கேட்டோடனே ரெண்டு பேரும் பதறாங்க. நாம தான் மான்சி கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மான்சி வரட்டும், அவகிட்டே கேட்டுருவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன எதுக்கு மேடம் இங்க வர சொல்லிருக்கீங்க? நான் ஏதோ தப்புன்றேன் மேடம். எனக்கே தெரியாம நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க மேடம். அதுக்காக என்ன வேலையை விட்டு துரத்திடாதீங்க மேடம். இந்த சம்பளத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு மேடம். உன் சம்பளம் என்ன? 18,000 ரூபா மேடம். அடுத்த மாசமே உன் சேலரி 30,000 ரூபானா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கே மேடம் அவ்வளவு சம்பளம் எல்லாம் தரப்போறாங்க. நான் தரேன், ஐ மீன் தர சொல்றேன். எனக்கு ஒன்னும் புரியலையே மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு 30,000 சேலரி நான் வாங்கி தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா? 30,000 சம்பளம்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? குட், நான் உன்னை நம்ம கம்பெனில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ரீசன் என்னன்னா, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னை டிஸ்மிஸ் பண்ண கோவத்துல நீ என்ன பண்ணுவனா, சூர்யா சார் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ற. நீ வரப்போ கண்டிப்பா சூர்யா சார் இங்க இருக்க மாட்டாரு. அதனால நீ சந்திரா சார் கிட்ட கலாட்டா பண்ணணும், வம்பிழுக்கணும், பிரச்சனை பண்ணணும். என்ன எப்படி இந்த கம்பெனியை விட்டு தூக்கலான்னு அவரை மிரட்டணும். முக்கியமான விஷயம், நீ தனியா மட்டும் வந்துடாத. வரும்போது 2-3 அடியாட்களை கூட்டிட்டு வா. நீ பண்ற கலாட்டால சந்திரா சார் அப்படியே பயந்து போயிடணும். இத உன்னால பண்ண முடியுமா? இது சின்ன விஷயம் மேடம், ஈஸியா பண்ணிடுவேன். ஆனா
இதனால எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடாதே. எதுவும் வராது, வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ சொதப்பாம செஞ்சா போதும். இதெல்லாம் செஞ்சா திரும்ப இந்த கம்பெனில வேலை கிடைக்காது. வேற கம்பெனில கண்டிப்பா வேலை வாங்கி தந்துருவீங்களா மேடம்? உன் வேலைக்கும் உன் சம்பளத்துக்கும் நான் பொறுப்பு. இந்தா செலவுக்கு இதை வச்சுக்கோ. இத பாரு, கரெக்டா 5 நிமிஷம் கழிச்சு வா, ஆளுங்களோட வரணும். ஓகேவா? ஓகே மேடம். உன்னை நம்பலாம்ல? நீங்க கவலையே படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. சரிங்க மேடம். இன்னும் 5 நிமிஷத்துல ருத்ரன் சந்திரா சார கதற விட போறான். இதையும் மீறி எப்படி சந்திரா சார் ஆபீஸ் வர்றாருன்னு நானும் பாக்குறேன். பண்றோம். இதுக்கெல்லாம் பண்ண வேணாம் சந்திரா. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சீஃப்னா எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கங்க்ராட்ஸ் சந்திரா. தேங்க்யூ. ஆனா அண்ணன் பேரை எப்படி காப்பாத்த போறேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க. வேர் இஸ் த செக்யூரிட்டி? பங்காஜ், என்ன இதெல்லாம்? ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? யார் நீ? யார் நீனா? உங்க கம்பெனில வேலை பாக்குறவன உங்களுக்கே தெரியலையா? என்ன மீரா மேடம், உங்களுக்காக ஞாபகம் இருக்கா இல்லையா? ருத்ரன், நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? இது வீடு, ஆபீஸ் விஷயத்தெல்லாம் இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. கேட்டா சப்ப காரணம் சொல்லுவீங்க. நான் உங்க ரூம்ல வந்து காலில் விழுந்து கெஞ்சணுமா? எங்க வச்சு கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். அதான் நேரா இங்கேயே வந்துட்டேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒழுங்கா போயிரு. இல்லனா மீரா, யார் இவன்? என்ன ப்ராப்ளம்? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் பேரு ருத்ரன். நம்ம கம்பெனி வேர் ஹவுஸ்ல ஜூனியர் ஹெல்பரா இருக்கான். கம்பெனி பணத்தை எடுத்து கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டான். அதான் இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அத மனசுல வச்சுக்கிட்டு கலட்டா பண்ணனோனே வந்திருக்கான். யார் பணத்தை எடுத்தது? நானா? நீ பாத்தியா? ஏய், மரியாதை இல்லாம பேசுன பல்ல உடைச்சிருவேன். பணத்தை திருடிட்டு பேச்சு பருவம் பேச்சு. ஆமா, நான் பணத்தை எடுத்தேன். ஏன் எடுத்தேன்? நல்ல சம்பளம் கொடுத்தா நான் ஏன் எடுக்க போறேன்? நல்ல சம்பளம் கொடுக்க வக்கு இல்ல. நல்லா கேள்வி மட்டும் கேட்க தெரியுது பாரு. நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிரு. நீ பண்ண வேலைக்கு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலன்னு சந்தோஷப்படு. ஏதோ அண்ணனும் மீராவும் போனா போதும்னு உன்னை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப பேசுன, அப்புறம் ஜெயில களி தின்ன வேண்டியிருக்கும். பாத்துக்கோ சார், உங்க தகுதிக்கு நீங்க ஏன் சார் இவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க ஆபீஸ் கிளம்புங்க சார், நான் இவனை பாத்துக்கிறேன். என்னது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவர் பாட்டுக்கு ஆபீஸ் போவாரா? எங்க என்ன மாரி போ சொல்ல பாக்கலாம். டேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. ராஸ்கல். வேண்டா, சொன்ன கேளு. இன்னைக்கு சந்திராவுக்கு முக்கியமான நாள், இங்க அடிதடி எல்லாம் வேண்டாம். இத பாரு ருத்ரன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல போய் பேசிக்க. இது வீடுப்பா. இங்க வந்து நியாயம் கேட்டாதான் உங்களுக்கு எல்லாம் வலிக்கும். அதான் ஆளுங்களோட வந்திருக்கேன். என்னைய வேலையை விட்டு தூக்குனது தப்புன்னு சொல்லி எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நினைச்சேன். பண்ண தப்புக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டதே பெருசு. இதுல உனக்கு 10 லட்சம் பணம் வேற கொடுப்பாங்களா? நான் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள மரியாதையா அங்க இருந்து ஓடி போயிரு. அதான் உனக்கு நல்லது. உன்கிட்ட எனக்கு என்னத்த பேச்சு? எங்க இந்த சூர்யா சார்? அவரு என்ன வேலையை விட்டு தூக்குனது? பயந்து போய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரா? ஊரெல்லாம் பெரிய மனுஷன் சீன் போட வேண்டியது, வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்டா பொம்பளை மாதிரி முக்காடு போட்டு ஒளிஞ்சிக்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு பழப்பாயா?
சார், சுந்தரா சார், விடுங்க சார். நீ அடிச்சிட்டீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இருக்கு. டேய் போடா. விட மாட்டேன் சார், உங்களை சும்மா விட மாட்டேன். என் ரத்தத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சார், நீங்க ஏன் சார் இவன் அடிச்சீங்க? அவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கா, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? மீரா, அவன் லோஃபர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஏன் சார் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி பங்கஜ், இனிமே என்ன பண்ணணுமோ அது நீ பாத்துக்க. சரி, நீ வா சந்திரா. அம்மா வா. என்ன புஷ்பா, என்ன நடக்குது இந்த வீட்டுல? நான் சொன்னேன்ல, மாப்பிள்ள இல்லனா இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு முன்னாடியே சொன்னேன்ல. நீ என்ன சொன்ன? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இங்க நடந்தத பார்த்தல்ல? ஆமா சுப்பு, எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம அனு வந்ததும் அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதான் பண்ணி அனு, வேற வழி இல்ல. இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன பேச சொல்ற சொல்லுடா. என்ன என்ன பேச சொல்ற? பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இன்னைக்குதான் முதல் முதல்ல ஆபீஸ்க்கே போற. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு பிரச்சனை நடக்கணுமா? யாருன்னே தெரியல, அவன் மண்டை உடைஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே ரத்தம் சிந்தியாச்சு. இதெல்லாம் தேவையா சந்திரா? அதுக்கு சார் என்ன பண்ணுவாரு? அவன் வந்து பிரச்சனை பண்ணா, சூரிய சாரை பத்தி தப்பா பேசினா, சந்திரா சாரால அதை பார்த்துட்டு எப்படி மேடம் சும்மா இருக்க முடியும்? இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு எப்படி அவன் வந்தான்னு அதான் எனக்கு யோசனையா இருக்குமா? அவன் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் பங்கஜ். சூர்யா இல்லாத நேரமா பார்த்து வீட்டுல பிரச்சனை பண்ணணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கான். சந்திரா சார் பொறுப்பு எடுத்துக்கிற அன்னைக்கு பார்த்து இப்படி நடந்தது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அதான் மாப்பிள்ள வந்த பிறகு இதெல்லாம் பண்ணிருக்கலாம்னு தோணுதுங்க. அவர் வந்தா எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு சரியா தெரியும்ல? நோ நோ நோ, எவனோ அந்த பிரச்சனை பண்ணதுக்கும் சந்திரா சார் ஆபீஸ் போறதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. சந்திரா சார், நீங்க நாளை காலையில ஆபீஸ் வாங்க. அங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ சார். அவன் மட்டும் அங்க வரட்டும், இருக்கு அவனுக்கு. மீரா, அவன் அங்கேயும் வந்து கலாட்டா பண்ணுவானா? நிச்சயம் வருவானே சொல்லலாமா? வந்தா அவனை சும்மா விட மாட்டேன்னு தானே சொல்றேன். என்ன மேடம், நீங்க வீட்டுக்கே வந்துட்டு ஆபீஸ்க்கு வர மாட்டானா அவன்? அங்க மட்டும் ருத்ரன் வரட்டும், அவன் கைய கால உடைச்சு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு சார். பங்கஜ், திரும்ப திரும்ப கைய ஒடிக்கிறேன் காலை ஒடிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன ஆபீஸ்க்கு போறோமா இல்ல அடிதடிக்கு போறோமா? அதுக்காக அங்க வந்து மறட்டனா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமாமா? அவன் அங்கெல்லாம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் பங்கஜ். அவனை பத்தி நம்ம ரொம்ப ஓவரா யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். சும்மா மிரட்டி பாக்கலான்னு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். சந்திரா சார் கொடுத்த குடில இனிமே இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இல்ல மேடம், அவன் ரொம்ப கோமாதான் போனான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது. பிரச்சனையா? என்ன சொல்ற பங்கஜ்? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். சந்திரா சார் மேல ஒரு தூசி கூட விழாது, அதுக்கு நான் கேரண்டி. இல்ல, இது எதுவுமே வேண்டாம். சந்திராவை நான் ஆபீஸ்க்கு அனுப்ப நினைச்சது சூர்யாவும் அனுவும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இதனால சந்திரா உயிருக்கு ஆபத்துன்னா சந்திரா அப்படி ஒரு ஆபீஸ்க்கு போவேண்ணா. என்னமா நீங்க, நான் இவ்வளவு சொல்றேன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, உன்னை மீறி சந்திராவுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நிம்மதியா இருந்தவன தேவையில்லாத பிரச்சனையில நான் தான் இழுத்து விட்டேன். சந்திரா, நீ ஆபீஸ்க்கெல்லாம் போவேனாப்பா, வீட்லயே இரு. என்னமா பேசுறீங்க? அண்ணனே ஆபீஸ பாத்துக்கிட்டு நீ வீட்லயே இருந்து சொல்லிருந்தா கூட நான் சரினு சொல்லி ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி ருத்ராக்கு பயந்துட்டு ஆபீஸ்க்கு போவானன்னு சொன்னா என்னால எப்படிமா ஏத்துக்க முடியும்? சந்திரா, நீ தைரியமானவன் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா உன் தைரியம் தான் எனக்கு பயமா இருக்கு.
அவன் திரும்பவும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நீ அவனை ஏதாவது பண்ணிடுவ. அதனாலதான் சொல்றேன், நீ ஆபீஸ் போக வேண்டாம். ஆமா ஆமா ஆமா, சந்திரசருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆமா. மீரா, நீ வேற ஏன் அம்மாவை ஏத்தி விடுற? நோ நோ நோ, நான் ஏத்திலாம் விடல சார். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் சொன்னேன். இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். சந்திரா, நீ கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் பக்கமே போக வேண்டாம். இல்ல சந்திரா, இன்னைக்கு நடந்தது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல உன்னை ஆபீஸ்க்கு வேற அனுப்பி விட்டுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. சூர்யா வரட்டும், பாத்துக்கலாம்.